சிவகிரி கேட்டல் ஃபார்ம் யூடியூப் சேனல் நண்பர்களுக்கு வணக்கம்ங்க. 7/2/2023 மதியம் 12 மணி விற்பனை பதிவில் நாம் இன்னைக்கு 6 விற்பனை பதிவுகள் பார்க்க போகிறோம்ங்க. நம்மளுடைய ஊர் ஈரோடு மாவட்டம் சிவகிரிங்க. நாள்தோறும் நம்ம வந்து விற்பனை பதிவுகள் வந்து போட்டுட்டு வந்துட்டுருக்குறோங்க. மதியம் ஒரு பதிவு, மாலை ஒரு பதிவுன்னு போட்டுட்டு வந்துட்டுருக்கோங்க. நேற்று மாலை பதிவு வந்து இன்று காலை வந்து நம்ம பப்ளிஷ் பண்ணியிருக்கிறோங்க. சர்வர் எரர் அப்படிங்கிறனால காலையில் பப்ளிஷ் ஆகிருக்குது. இது மதியம் பதிவு, இன்று மாலையும் ஒரு பதிவு வந்து இருக்குதுங்க. இன்றைய விற்பனை பதிவில் முதல் பதிவாக நீங்கள் பார்த்துட்ருக்கிறது ஒரு குட்டை கிடாரிங்க. கேரளாவை சேர்ந்த ஒரு குட்டை கிடாரிங்க. வயது வந்து பார்த்திங்கன்னா 2 வருடங்கள் முடிஞ்சிருச்சுங்க. குட்டையினை சினை ஊசி போட்டிருக்கிறாங்க, சினை உறுதிப்பட இல்லைங்க. கர்ப்பப்பை நல்லா இருக்குது. உயரம் வந்து பார்த்திங்கன்னா திமிலோடு வந்து பார்த்திங்கன்னா ஒரு 2.5 அடி உயரம் தான் இருக்குதுங்க. இன்று தான் வண்டியில் வந்து இறங்கினதுனால கொஞ்சம் வயிறு எடுக்காமல் இருக்கனால வாடலாக இருக்குதுங்க. கேரளாவை சேர்ந்த ஒரு குட்டை கிடாரி. உங்களுக்கு தேவைப்படும் பட்சத்தில் தாராளமாக தொடர்பு கொள்ளலாமுங்க. இதனுடைய விற்பனை விலை வந்து பார்த்திங்கன்னா 24,000 ரூபாய்ங்க. இருக்கக்கூடிய இடம் ஈரோடு மாவட்டம் சிவகிரியில் இருக்குதுங்க. சிவகிரி கேட்டில் ஃபார்ம் அப்படின்னு நீங்கள் கூகுள் சர்ச் பண்ணாலோ இல்லை மேப்பில் போட்டிங்கனாலும் நம்ம பண்ணையோட லொக்கேஷன் வந்துடும். ஃபோன் பண்ணிவிட்டு நேரில் வாங்க. மாட்டினுடைய குணம், வயது, கறவைத்திறன், பல், உங்களுக்கு மாடுகள் தொடர்பாக இருக்கிற சந்தேகங்கள், அதற்கான விளக்கங்கள் இதெல்லாத்தையும் கேட்டு தெளிவுபடுத்திட்டு எந்த மாடு எந்த கண்ணு பிடிக்குதோ அதை வாங்கிக்கலாமுங்க. நீங்கள் வீடியோ பார்த்தீங்கன்னா நம்ம சொல்கிற விளக்கங்களை முழுமையாக கேட்டுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் தேர்வு பண்ணிக்கலாமுங்க. மாடுகள் கன்றுகள் வாங்கணும்னா நம்மளுடைய யூடியூப் பயிர்களை நண்பர்கள் பாருங்கள், அவசியம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் குறித்த நேரத்தில் உங்களால் வீடியோக்களை பார்க்க முடியுங்க. ஒரு தரமான குட்டை கிடாரி வாங்கி வளர்க்கணும்னு விருப்பப்படுறவங்களுக்கு நல்ல கிடாரிங்க. கர்ப்பப்பை தெளிவாக இருக்கிறதுக்கு நம்ம 100% உத்தரவாதம் கொடுக்குறோமுங்க. கண்ணு போட்டால் குட்டையினை கன்று போடும், 4 காம்பில் தலையத்துக்கும் பால் வருங்க, அந்த உத்தரவாதமும் உண்டுங்க. ஆனால் உங்களுக்கு தேவைப்படும் பட்சத்தில் குட்டை மேலே விருப்பம் இருந்தால் இதை நீங்கள் தேர்வு பண்ணலாமுங்க. அடுத்ததாக வீடியோ பதிவில் நீங்கள் பார்க்குறது ஒரு கிடாரி கண்ணுங்க. அதாவது காங்கேயம் மாட்டிற்கு தார் பார்க்கர் சினையூசி போட்டு பிறந்த ஒரு கிடாரி கண்ணுங்க. நல்ல பால் வர்க்கமான கண்ணுங்க. தாய் மாடு வந்து நல்ல கறவைத்திறனோடு இருக்கக்கூடிய மாடு, அதற்கு பிறந்த கன்றுங்க. இந்த கன்றினுடைய விற்பனை விலை வந்து பார்த்திங்கன்னா 19,000 ரூபாய்ங்க. பால் வர்க்கமாக ஒரு கன்று வேணும், நல்ல கறவைத்திறனோடு வேணும் அப்படின்னு எதிர்பார்க்குறீங்கன்னா தாராளமாக தேர்வு செய்யலாமுங்க. காங்கேய மாட்டிற்கு தார் பார்க்கர் சினையூசி போட்டு பிறந்த ஒரு கண்ணுங்க. உடம்பு வந்து பார்த்திங்கன்னா காங்கேய மாதிரி இருக்குங்க. ஆனால் கறவைத்திறன் வந்து பார்த்திங்கன்னா நல்ல கறவைத்திறன் இருக்கக்கூடிய மாட்டுக்கு பிறந்த கண்ணு தானுங்க. விற்பனை விலை 19,000 ரூபாய்ங்க. இருக்கக்கூடிய இடம் ஈரோடு மாவட்டம் சிவகிரி. சுளி சுத்தமாக இருக்குதுங்க. கழிப்பு சுளியோ குறைப்பழுதோ எதுவும் இல்லைங்க. 8 பால் பற்கள் தெளிவாக இருக்குது. கை பழக்கத்திலே இருக்குதுங்க. மடி கூச்சம், உடல் கூச்சம் இல்லாமல் இருக்குதுங்க. ஒரு கிடாரிக்கன்று வாங்கி வளர்க்கணும்னு விருப்பப்படுறவங்க நல்ல கண்ணாக வந்து சேரணும், அதே சமயம் நமக்கு பால் வர்க்கமாக இருக்கணும் அப்படின்னு எதிர்பார்க்குறீங்கன்னா தாராளமாக தேர்வு செய்யலாமுங்க. பொதுவாக இந்த மாதிரி 2 நாட்டினங்கள் வந்து கலக்கும் பொழுது அதனுடைய பால் தன்மை வந்து கொஞ்சம் அடர்த்தியாக இருக்கும்னு பொதுவாக சொல்லுவாங்க. அதனால் இந்த கண்ணு வந்து பால் வர்க்கமான கண்ணுக்கு நம்ம வந்து உறுதிப்படுத்தலாமுங்க. அதே மாதிரி கண்ணு வந்து குணவனத்துக்கு உறுதிப்படுத்தலாம், சுழி சுத்தத்துக்கு உறுதிப்படுத்தலாமுங்க. பால் வந்து திடமாக இருக்குங்கிறது ஒரு குறிப்பாக சொல்கிறாங்க. அதை நம்ம வந்து இதில் சொல்கிறோம். நாளைக்கு கண்ணு போட்டால் தான் அது தெரிய வருங்க. ஆனால் பால் வந்து காங்கேயம் கன்று, காங்கேயம் மாடு கண்ணு போட்டு கறக்கிறதை விட கொஞ்சம் கூடுதலான கறவைத்திறன் நம்ம எதிர்பார்க்க முடியுங்க. அதனால் உங்களுக்கு தேவைப்படும் பட்சத்தில் தாராளமாக தொடர்பு கொள்ளலாம். விற்பனை விலை 19,000 ரூபாய்ங்க. இருக்கக்கூடிய இடம் ஈரோடு மாவட்டம் சிவகிரியில் இருக்குதுங்க. ஃபேஸ்புக்லேயும் நீங்கள் இணைஞ்சிக்கலாம், வாட்ஸ்அப்லேயும் இணைஞ்சிக்கலாம். ரெண்டுமே வந்து நீங்கள் வாங்கிறதுக்கு விற்கிறதுக்கு அந்த குழுவை நீங்கள் பயன்படுத்திக்கலாமுங்க. விற்பனை செய்யணும்னாலும் அந்த குழுவின் வழியாக நீங்கள் போடலாம். வாங்கணும்னாலும் அந்த குழுவில் வர பதிவுகளை பார்த்துட்டு வாங்கலாமுங்க. வாட்ஸ்அப்பில் இணையணும்னா மேலே இருக்க நம்பருக்கு பெயர், மாவட்டத்தை பதிவு போட்டு ஒரு மெசேஜ் பண்ணுங்கள். ஃபேஸ்புக்கில் இணையணும்னா நீங்கள் வந்து உங்களோட ஃபேஸ்புக்கில் போயிட்டு குரூப்பில் போய் சர்ச் பண்ணி ஜாயின் பண்ணிக்கலாமுங்க. அடுத்ததாக வீடியோ பதிவில் நீங்கள் பார்த்துட்ருக்கிறது ஒரு வட இந்திய கிடாரி கண்ணுங்க. நல்ல தரமான கண்ணுங்க. வட இந்திய மாட்டுக்கு வட இந்திய சினையூசி போட்டு பிறந்த கண்ணு. சேலமில் இருந்த கண்ணுங்க. ஆட்களினுடைய போதிய பராமரிப்பு பற்றாக்குறையினால் கன்றுகள் கொஞ்சம் வாடலாக இருக்குதுங்க. இதனுடைய தாய் மாடு வந்து வேணாலும் நம்ம வந்து அனுப்ப முடியுங்க. வீடியோ வேணாலும் நம்ம அனுப்ப முடியும். நல்ல தரமான மாட்டிற்கு பிறந்த தெளிவான கண்ணு, கிடாரி கண்ணு, சுழி சுத்தமாக இருக்குதுங்க. வயது வந்து பார்த்திங்கன்னா ஒரு 7 மாதங்கள் ஆகுது. கழிப்பு சுழி இப்படி எதுவும் கிடையாதுங்க. கன்று நல்ல தொப்பில் இருக்கும், பால் வர்க்கம் எல்லாமே இருக்குங்க. அதாவது காம்புகள் அமைப்பு எல்லாமே தெளிவாக இருக்குது. வாடலாக இருக்குதுங்க. வாடலாக இருக்கிற கண்ணை நம்ம சரிப்படுத்திக்கலாம். முறையான குடல் புழு நீக்கம் நம்ம இப்போ பண்ணிடுறோமுங்க. அடுத்து 2 மாதம் கழித்து ஒரு தடவை, அப்புறம் 4 மாதத்துக்கு ஒரு தடவை குடல் புழு நீக்கம் அவசியம் பண்ணிட்டு வந்தீங்கன்னா மாடுகள் கன்றுகள் வந்து இழைக்காது, தெளிவாக வந்து வந்துடும்ங்க. இந்த கன்றினுடைய விற்பனை விலை வந்து பார்த்திங்கன்னா
12,000 ரூபாய்ங்க. ஒரு குறைஞ்ச விலையில் வட இந்திய கண் வேணும், பால் வர்க்கமான மாட்டிற்கு பிறந்த கண்ணாக இருக்கணும், நல்ல காம்புகள் அமைப்பு தெளிவாக இருக்கணும் அப்படின்னா தாராளமாக தேர்வு செய்யலாமுங்க. நம்ம இந்த போடுற தோலில் போடக்கூடிய ஐவர்மெக்டின் ஸ்கின் இன்ஜெக்ஷன், அதாவது தோலுக்கும் சதைக்கும் எழுத்து இடையில் போடக்கூடிய இந்த இன்ஜெக்ஷன் போடுறதுனால கன்றுகள் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 2 to 3 months இந்த முடிகள் எல்லாமே கழிஞ்சு நல்ல தெளிவாக வந்துடுங்க. ஏன்னா நம்ம இந்த மாதிரி நூற்றுக்கணக்கான மாடுகளுக்கு நம்ம வந்து இந்த ஸ்கின் இன்ஜெக்ஷன் போடுறோம், அதனால் மாடுகள் வந்து தெளிஞ்சு அதனுடைய அடையாளமே மாறுற அளவுக்கு நல்லா டெவலப் ஆகிருக்குதுங்க. உதாரணமாக போன வருடம் கண்ணபுரம் தேர் திருவிழாவில் நம்ம வந்து ஒரு ரொம்ப நடக்கிறதுக்கே கொஞ்சம் தடுமாறுன ஒரு காளை வாங்கிட்டு வந்து ஒரு 140 நாட்களில் அந்த காளையை வந்து உருவமே தெரியாத அளவுக்கு அதை மாற்றினோங்க. ஏன்னா அது முறையான அடர்தீவனம் குடிக்குதாங்கிறத உறுதிப்படுத்துகிறோம், முறையான குடல் புழு நீக்கம் பண்ணுறோம். இந்த மாதிரியான விஷயங்களை அடிப்படையாக பின்பற்றினாலே அதிகபட்சம் ஒரு 3 to 5 months மாடுகள் கன்றுகளை தேர்த்தி இல்லாமங்க. இழைச்சது அப்படின்னா அதை வந்து ஒரு 3 நாளில் இழைச்சிருங்க. ஆனால் அது தேர்றதுக்கு அதே நிலைமைக்கு வர்றதுக்கு 30 நாள் ஆகுங்க. அதனால் எதையுமே இழைக்க விடாமல் பார்த்துக்கிறது நம்மளுடைய பொறுப்புங்க. அடுத்ததாக வீடியோ பதிவில் நீங்கள் பார்த்துட்ருக்கிறது காரி காளை கன்றுங்க. வயது வந்து பார்த்தீங்கன்னா 20 months ஆச்சுங்க. சுழி சுத்தமாக இருக்குது. காராம்பசுக்கு மாட்டுக்கு பிறந்த ஒரு ஜெட் பிளாக் காரி கன்று காளைக்கண்ணுங்க. வயது 20 months ஆகுது, சுழி சுத்தமாக இருக்குது, கழிப்பு சுழி குறைப்பளது எதுவும் இல்லைங்க. இதனுடைய விற்பனை விலை வந்து பார்த்திங்கன்னா 25,000 ரூபாய்ங்க. ஒரு குறைஞ்ச விலையில் காரி காளைக்கண்ணை வேணும், நல்ல தரமான மாட்டுக்கு பிறந்த கண்ணாக இருக்கணும், ஜெட் பிளாக் நிறத்தில் இருக்கணும், மறை இல்லாமல் இருக்கணும். வேணும் அப்படின்னா தாராளமாக தேர்வு செய்யலாமுங்க. விற்பனை விலை 25,000 ரூபாய்ங்க. காரிக்கன்று மேலே விருப்பப்படுறவங்க இந்த கண்ணை நீங்கள் தேர்வு பண்ணி வாங்கிக்கலாமுங்க. அடுத்ததாக வீடியோ பதிவில் நீங்கள் பார்த்துட்ருக்கிறது 2 வருடங்களான சுழி சுத்தமான ஒரு வட இந்திய கிடாரிங்க. இந்த கிடாரி வந்து நம்மகிட்ட வந்து 3 months நம்ம வச்சுருக்குறோமுங்க. கிடாரி வந்து வந்தப்போ இருந்ததுக்கும் இன்றைக்கி 3 months இந்த கிடாரி வந்து உருவம் தெரியாத அளவுக்கு வந்து உடல் வந்து மாறிக்குச்சுங்க. அதாவது எல்லா எலும்புகளும் அன்றைக்கி தெரிஞ்சது, இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ஒரு எலும்பு கூட உடம்புல தெரியாதுங்க. தவிடு தண்ணி அருமையாக குடிச்சிக்கோங்க, நல்ல குணவனமுங்க. ஆண்கள் பெண்கள் பிடிச்சிக்கலாம், சுழி சுத்தமாக இருக்குதுங்க. வட இந்திய கிடாரி மேலே விருப்பப்படுறவங்க, சுழி சுத்தமான கிடாரியாக இருக்கணும்னு எதிர்பார்க்குறவங்க, நல்ல மாடாக லைனேஜ் மாடாக வரணும்னா தாராளமாக இதை தேர்வு பண்ணலாமுங்க. விற்பனை விலை வந்து பார்த்திங்கன்னா 29,000 ரூபாய்ங்க. சினை பருவத்துக்கு தயாராக இருக்குதுங்க. சினை ஊசி வந்து இன்னி போடக்கூடிய பக்குவத்தில் இருக்குது. நீங்கள் வந்து வரக்கூடிய அமாவாசை பௌர்ணமி நாட்களில் நீங்கள் வந்து தாராளமாக போட்டுக்கலாமுங்க. நல்ல லைனேஜ் மாடாக வரும், நல்ல கறவை திறக்கூடிய மாடாகவும் நல்ல குணவனத்துலேயும் இருக்குதுங்க. பொறுமையான கண்ணுங்க. நம்ம பழகிற வரைக்கும் ஒரு 2 to 3 days நீங்கள் பழகிட்டிங்கன்னா நீங்கள் போய் மேலேயே படுத்துக்கலாமுங்க. அந்த மாதிரி குணவனத்தில் ரொம்ப சாது. வாங்கி வளர்க்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு தரமான கிடாரி, நேரில் வந்து பார்த்து வாங்கணுன்னாலும் பார்த்து வாங்கிக்கலாமுங்க.
அடுத்ததாக வீடியோ பதிவில் நீங்கள் பார்த்துட்ருக்கிறது தலையீத்து நான்கு பல் வட இந்திய கிடாரிங்க சுழி சுத்தமாக இருக்குதுங்க. சினை வந்து பார்த்தீங்கன்னா கால்நடை மருத்துவரை வச்சு செக் பண்ணியிருக்கிறோங்க, 80 நாள் உறுதியாக இருக்கும்னு சொல்லியிருக்கிறாங்க. சினை நம்ம கால்நடை மருத்துவரை வச்சு உறுதிப்படுத்தியிருக்கிறோங்க. தலையீத்தில் நீங்கள் வாங்கி வளர்க்குறதுக்கு சினை உறுதி செய்யப்பட்ட மாடு வேணும்னா தாராளமாக தேர்வு செய்யலாமுங்க. ஏன்னா வந்து நம்மகிட்ட வந்து இப்போது 10 நாள் ஆச்சுங்க, தீவன தண்ணி நல்லா எடுத்துக்குது, சுழி சுத்தமாக இருக்குது, லக்ஷ்மி சுழி தாமணி சுழி இரண்டுமே இருக்குதுங்க. இந்த மாதிரியான வட இந்திய கிடாரிகள் நீங்கள் தேர்வு பண்ணணும்னு நினைக்கிறீங்கன்னா தாராளமாக தேர்வு பண்ணிக்கலாமுங்க. ஏன்னா சினை உறுதிப்படுத்தியிருக்கிறோம். சினை இல்லை அப்படிங்க, நீங்கள் ஒரு 30 நாள் உங்கள் இடத்துக்கு போய் கழிச்சு நீங்கள் வந்து சினை இல்லை அப்படின்னு நீங்கள் வந்து டாக்டர் வச்சு பார்த்து இல்லைன்னா கூட இந்த மாட்டை நம்ம எடுத்துக்கலாமுங்க. ஏன்னா நம்ம 80 நாளுங்கிறது கால்நடை மருத்துவர் வச்சு உறுதிப்படுத்தியிருக்கிறோம், செக் பண்ணி தான் சொல்லியிருக்கிறாங்க. நல்ல குணவனமாக இருக்குதுங்க, தலையீத்தில் இருக்குது, சுழி சுத்தத்தில் இருக்குதுங்க. இந்த மாதிரியான வட இந்திய கிடாரிகள் வண்டியிலேருந்து இறங்குச்சுன்னா கொஞ்சம் நேரம் பதட்டமாக தான் இருக்குங்க, அந்த சூழலை நம்ம புரிஞ்சுக்கணும். அதே மாதிரி இரவில் தான் பெரும்பாலும் நம்ம வாகனங்கள் வருங்க, இரவில் வந்து நம்ம ஓட்டுநர்கள் இறக்கி கட்டிடுவாங்க, அதை ஒரு நாள் வந்து இயல்பாக விட்டுறணுங்க. வட இந்திய கிடாரிகள் வாங்குறவங்க அந்த புரிதல் இருந்தால் கண்டிப்பாக நீங்கள் தேர்வு பண்ணிக்கலாமுங்க. ஏன்னா இந்த மாடுகள்லாம் வந்து ஒரு 4 நாள் பழகிருச்சுன்னா நம்ம அது மேலேயே ஏறி படுத்துக்கலாமுங்க. இருக்கிறதுலையே அதிகப்படியான நுண்ணறிவு இருக்கக்கூடிய இனம் இந்த காங்கிரேஜ் இனம்ங்க. ஏன்னா சிந்து சமவெளி காலத்தில் இருந்து இருக்கக்கூடிய கல்வெட்டுக்களில் அங்கே இருக்கிற காளைகளினுடைய சிந்து சமவெளி காலத்தில் வரையப்பட்ட காளைகளினுடைய புகைப்படங்கள் இப்போ இருக்கிற காங்கிரேஜ் மாடுகளினுடைய புகைப்படங்கள் ஒற்று தான் இருக்குதுங்க. அதாவது 3000 ஆண்டுகளுக்கு முந்தைய இனம் தான் இந்த காங்கிரேஜ் இனம்ங்க. இது வந்து பார்த்திங்கன்னா பழகிறதுக்கு ஒரு 3-4 நாள் எடுக்குங்க. பழகிருச்சுன்னா நம்ம தன்னுடைய முதலாளிக்காக என்ன வேணாலும், ஒரு நாய் காவல் நாய் எப்படி இருக்குமோ அந்த மாதிரியான ஒரு இனம்ங்க. அதனால் நம்ம அந்த ஒரு இறக்குனா ஒரு 2 நாள் அந்த பதட்டம் இருக்கும். இப்போ நம்மகிட்ட வந்து 10 நாள் ஆச்சுங்க, எந்த தொந்தரவும் கிடையாது, ரொம்ப சாதுவாக இருக்குதுங்க, குணவனத்தில் அருமையாக இருக்குது, யார் வேணாலும் பிடிச்சிக்கிறாங்க, சின்ன பையன் கூட நம்ம வீட்டில் வந்து பிடிக்கிறாங்க. அதனால் உங்களுக்கு தேவைப்படும் பட்சத்தில் தாராளமாக தொடர்பு கொள்ளலாமுங்க. இன்றைய விற்பனை பதிவில் 6 பதிவுகள் எது பிடிச்சிருந்தாலும் நீங்கள் மேல் இருக்க நம்பருக்கு கூப்பிட்டு புக் பண்ணிக்கிங்க. அட்வான்ஸ் பண்ணால் போதுமானதுங்க. ஜாயிண்ட் வாடகை ஏற்படுத்தி கொடுக்குறோம், கயிறு மாற்றி கொடுக்குறோங்க. எங்கள் சேனலுக்கு ஆதரவு கொடுத்துட்டு வர அனைத்து நண்பர்களுக்கு நன்றிங்க, வணக்கம்ங்க.